கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இந்நேர நெஞ்சார்ந்த வந்தனங்கள். வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வழியோரப் புல்லாக கோபங்களும் மனித வாழ்வும் என்ற பகுதி பரப்பினூடாக உங்களை அழைத்து செல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சின்ன சின்ன கோபங்கள் வாழ்வில் சின்ன சின்ன இன்பங்களை அதிகரிக்க வைப்பதற்காக என்பதனை உணர்ந்துவிட்டால் கோபப்படுவோர் மீது நமக்கு பாசமே அதிகரிக்கும். இந்த உலகத்திலே பாசம் வைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மேலாக பாசம் வைத்தவர்களே கோபப்படுகிறார்கள் அதிகமாக. இதற்கு என்ன காரணம்? அவர்கள் கோபப்படுவதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்வோமானால் கோபப்படுகின்ற பொழுதுதான் அந்த இடத்திலே கடமை சரியாக செய்யப்படுகிறது என்று அர்த்தம். ஒருவர் மீது நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோம், பாசத்துக்கு மறுப்பாகவும் சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் மீது கோபப்படுகின்றோம் என்றால் அவர் மீது சரியான முறையிலே நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோம் என்று தான் அர்த்தம். ஏனென்றால் அவருடைய செயற்பாடுகள் சிலது எங்களுக்கு ஒவ்வாததாக ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும்போது நாம் என்ன செய்கின்றோம்? அவரை கண்டிக்கின்றோம். அவ்வாறு கோபப்படுகின்ற பொழுதுதான் அவர் மீது நாங்கள் சரியான வகையில் நடவடிக்கை எடுக்கின்றோம், சரியாக அவரை நடைமுறைப்படுத்துகின்றோம், சரியான வகையிலே நாங்கள் அவரை நோக்குகின்றோம் என்கின்ற செயற்பாடுகள் எங்களுக்கு வந்து சேரும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அதிகமாக பாசம் வைத்தால் ஒருவர் மீது கோபப்படுவது வழமையாக இருக்கிறது. சிறு சிறு கோபங்கள், பெரிதாக கோபிப்பதல்ல, சிறு சிறு கோபங்களை அவர்கள் கொள்ளுவார்கள். அந்த சின்ன சின்ன கோபங்களை அவர்கள் கொள்ளுகின்ற பொழுது அதன் பிற்பாடு அந்த கோபங்கள் நீங்குகின்ற பொழுது பெரிய பெரிய இன்பங்கள் அவர்களை வந்து சேரும். அப்போ கோபங்கள் என்பன மனிதர்களுக்கு இன்பங்களை வரவேற்பதற்கான சாதனமாகவும் விளங்குகின்றன. கோபங்கள் இல்லாத சந்தர்ப்பங்களிலே மனிதர்கள் இன்பம் மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பாசம் வைத்தால் அதற்கு மேலாக கோபப்பட வேண்டியது அவசியமாகிறது. அதான் உண்மையான பாசம். சதா கோபித்து கொண்டிருப்பவர் பாசம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாசம் வைத்துக்கொண்டிருக்கின்ற மனிதன் கோபப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் பாசம் வைத்திருந்தால் அவர் மீது முழுமையாக முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு அவர்கள் வாழுகிறார்கள். அவ்வாறு முழு நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை வளம் மிக்க வாழ்வாக அமையும். அத்தகைய வளம் மிக்க வாழ்க்கை அவருக்கு நிலையானதாக இருக்கும். அத்தகைய நிலையான வாழ்வை ஒருவன் நோக்க வேண்டுமாயின், பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அவனுடைய வாழ்விலே நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் என்று ஏராளமானவர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தவறான செயற்பாடுகள், தவறான பாதைகள் என்பன இவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்த வேண்டும். கோபத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து திசை திருப்பி நேரான பாதை, நேரான செயற்பாடு, நேரான எண்ணங்கள் என்பனவற்றுக்கு வழிவகுக்க வேண்டும். அவ்வாறு வழிவகுக்கின்ற பொழுதுதான் அவருடைய வாழ்வு வளமிக்கதாக அமையும், ஒரு முழுமைப்படுத்தப்பட்டதாக அமையும். முழுமைப்படுத்தப்பட்ட அவருடைய வாழ்க்கை தான் அவர் வாழ்வதற்கு சாதகமான நிலைமையையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே எங்கள் மீது ஒருவர் கோபப்படுகின்றார் என்றால் அதனை நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் கோபப்படுவதற்கான காரணத்தை நாங்கள் உன்னித்து நோக்க வேண்டும். அவர் கோபப்படுகின்ற வகையில் நாங்கள் என்ன செய்தோம், நாம் அவருக்கு என்ன செய்தோம் என்கின்ற செயற்பாட்டை எங்களுக்குள்ளே நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது அதற்குரிய விடை கிடைக்கும். ஆகவே ஒருவன் கோபப்படுகின்ற பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவருடைய கோபத்துக்கான காரணம் என்ன, அதற்குரிய விடையை தேடினால் அதற்குரிய நிச்சயமாக நமது தவறுகள் தான் காரணமாக இருக்கும். அத்தகைய தவறுகளை நாம் திருத்திக் கொள்வோமாயின் அவருடைய கோபம் நீங்கி மேன்மேலும் எங்கள் மீது பாசம் அதிகரிக்கிறதுக்கு வழிகோலும். ஆகவே நாம் ஒருவர் கோபப்படுகின்ற பொழுது அவரை தவறாக நாங்கள் நோக்கக்கூடாது. அவருடைய பாசம் அதிகம் என்பதனை உணர்ந்து அவரோடு இன்னும் மேன்மேலும் பாசம் மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று கூறி இன்றைய வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.